என்ன அது சாக்கு போட்டு எழுந்து போய் வேலையை பாரு, போய் எழு. அது எதுக்கு உக்காந்துக்கிறா? அது பெருக்கி இதை ஒன்றை தள்ளிட்டு அப்படி இதை பெருக்கி வர எவ்வளவு குப்பைக்குது, இதை பெருக்கூடாதா? பெருக்கு தள்ளித்தியும் அத்தை, அங்க வெயிலா இருக்குது, வெயில் வந்துருச்சு, பெருக்கிறது ரொம்ப கஷ்டமாகுது. சாயந்தரம் நனல் வந்ததும் பெருக்கலாம் அத்தை. நான் இப்ப இதை மட்டும் பெருக்கிடுறேன். வெகுல வந்து எதுக்கு வெகுல வந்துச்சு? காலையில பெருக்கின்ற வெகுல வந்துக்குமா? வெகுல எதுக்கு வருது? காலையில வாசல் பெருக்குவாங்களா, இப்ப என்னத்துக்கு பெருக்குவாங்களா? வெகுல வந்துச்சு பெருக்கலன்னு சொல்றேன், வெகுல வராதுக்கு முன்ன பெருக்குறது. பெருக்கிட்டு நீ தான் பெருக்கி தள்ளுற, வாயில பேசி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத. அத்தை முடியல, நைட்டெல்லாம் தூக்கமே இல்ல, வாந்தி எடுத்து வாந்தி எடுத்து என்னால ஒண்ணும் முடியலன்னு தான் கொஞ்சம் டயர்டா படுத்துட்டேன். அதனால தான் லேட் ஆச்சு எழுறதுக்கு. நான் இப்ப வெயில பெருக்குன்னு சொல்றீங்களே, கொஞ்சமான மனசாட்சியோட பேசுங்க அத்தை. காலு வைக்க முடியல, இந்த வெயில வாசல பெருக்குன்னு சொல்றீங்க. நான் லேட்டா எழுந்தது தப்புதான், ஆனா நைட்டெல்லாம் தூங்கல அத்தை. வாந்தி எடுத்து எனக்கு வயிறே இழுத்து புடிச்சுக்குச்சு, அதனாலதான் நான் லேட்டா எடுத்தேன், லேட்டா எழுந்தேன். இப்ப இந்த வெயில பெருக்குன்னு சொல்றீங்களே, வயித்துல புள்ளைய வச்சுன்னு நான் எப்படி பெருக்குவேன்? நான் சாயந்தரம் பெருக்கிடுறேன் தானே அத்தை சொல்றேன். சாயந்தரம் பெருக்குன்ற வரைக்கெல்லாம் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அந்த அந்த வேலை அப்படியே ஆகும். சும்மா சாயந்தரம் பெருக்கிற நான் ராத்திரிக்கெல்லாம் வாந்தி எடுத்துன்றாலாம் அந்த பேச்சுக்கெல்லாம் இடம் இல்ல. பெருக்கிட்டு அதை பெருக்கி வர்ற இந்த வேலையை செய்யற நீ. இந்த பையன் ஒரு நாளைக்கு காலையில இருந்தேன்னா உனக்கு அது தெரியணும். சும்மா அந்த பேச்செல்லாம் எங்கிட்ட வச்சுக்காது. அந்த அந்த வேலை அப்படியே நடந்து போனோம். வயதுல புள்ள யாரும் அந்த அது மாதிரி இருந்ததே இல்லையா? நீ தான் புதுசா கறியா சொல்லு. அது மாதிரி எல்லாம் சாக்கு சொல்லுக்காத, சொல்லாது, எனக்கெல்லாம் பிடிக்காது. புடவைய வாங்கி வச்சு போனா பண்டிகை கட்டி போறதுக்கு வாங்கி புதுசா கட்டி வச்சா அந்த புடவைய அங்க போச்சு. நல்லாங்குது அது இல்லையே. யார் வந்து எடுத்து பாக்கத்த? நான் பண்றது நான் பிரி வைக்கிறது இல்லை. என்ன பண்றது நான்? நான் ஊருக்கு ஊருக்கு மாரியம் பண்டிகை ஊருக்கு போறதுக்கு நான் புடவை ஒண்ணு வாங்கி வச்சிருந்தேன், தெச்சு வச்சிருந்தேன். புடவை கடையில எங்க என்ன கேக்குறீங்களே? என்கிட்ட எனக்கு தானே வீட்டுல பழம் பண்ணுற பொண்ணு கேக்க, நான் எங்கடி கேக்குறேன்? அங்கதானே நீ வச்சு அப்ப இது எங்க போய்க்கும்? எங்கன்னா எடுத்து கவனம் எல்லாம் வச்சுட்டான்னு கேட்டேன். நீ எடுத்துக்கலாம்னு கேக்கல, எடுத்து வச்சுக்கிறியாலு கேட்ட. அப்ப அது எங்கப்பா போச்சு? நான் எப்படிமா அத கட்டுப்பாடு எனக்கு என்ன தெரியும்? வாசல பெருக்கிட்டு முடியாம படுத்துனுக்குறேன். இப்ப என்ன கூட நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? ஏன் இப்படி பண்றீங்க? கொஞ்சமான மனசாட்சியோட நடந்துக்கோங்க. அந்த உங்க புடவையை நான் எதுக்கு எடுக்கிறேன்?
போனதே இல்லன்னு கேட்டது உனக்கு ஒரு தப்பா போச்சா? அதுக்கு அனாவசியமான கேள்வி கேட்டீங்க. வச்சீங்கல்ல முடியலன்னு சொல்லிட்டு படுத்து நின்ன படுக்க கூட நிம்மதியா? நீ பண்ண தப்பு உனக்கு தெரியும், அதனாலதான் நான் செஞ்சேன். நான் ஒண்ணு வேணும்னு செய்யல. இப்ப எந்த கீழான் பாத்ததுக்கும் நீ இல்லாத கதையெல்லாம் பேசுற, எல்லாத்தையும் பண்ணுவேன். இல்ல நான் எடுக்கல. அவங்க பொண்ணு இந்த நிலைமையில இருந்தா விட்டுப்பாங்களா? இப்படிதான் குடும்பம் பண்ணிப்பாங்களா?